பழைய ஏற்பாட்டில் உள்ள எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23:1-6. எரேமியா 23:1-6 முதலாவது. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:3-10 அடங்கிய 2 வேத பகுதிகள். தேவனுடைய ராஜ்யத்தின் பண்புகளும் வாழ்க்கை முறையும் பற்றி நாம் படிக்கப் போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களின் பண்புகளும் நடைமுறை, குறிப்பாக மத்தேயு சுவிசேஷகன் இந்த ஆண்டவருடைய போதனைகளை தொகுத்து 5, 6, 7 அதிகாரங்களிலே விளக்குகின்றார். அன்றைய யூத சமுதாயத்தினுடைய பெரிய ஒரு வாஞ்சை, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக வாழ வேண்டும், ஐ ஷுட் ஹேவ் த அஷூரன்ஸ் ஆஃப் பீயிங் எ சைல்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், எனக்கு அந்த நம்பிக்கை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மிக பரவலாக இருந்த ஒரு சூழமைவு. அது மாத்திரமல்ல, யூத மதத்திலே சில மறுமலர்ச்சிகள் ஏற்பட்டன. அந்த மறுமலர்ச்சியின் விளைவாக பிரிவுகள் ஏற்பட்டன. குறிப்பாக பரிசேயர் என்கிற ஒரு குழுவினர் நியாயப்பிரமாணத்தையும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதின் முக்கியத்துவத்தையும், அப்படி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதினாலே நீதியை சம்பாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையையும் மக்கள் மத்தியிலே அவர்கள் போதித்து வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, பரிசேயருடைய வாழ்க்கையும் போதனையும் நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற நீதியை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட முன் தூதனாகிய யோவான் ஸ்நானகன் வந்தபோது அவன் யூத சமுதாயத்தை மிக கடுமையாக கண்டித்து அவன் பிரசங்கித்தான். விரியன் பாம்பு குட்டிகளே, எல்லாரும் சேர்த்து சொல்ல, யாரும் விதிவிலக்கல்ல. ஆசாரியனா இருந்தாலும் அதான் உண்மை, பிரதான ஆசாரியனா இருந்தாலும் அதான் உண்மை, நீ பரிசேயனா இருந்தாலும் அதான் உண்மை, பரிசேயனுக்கு போதகனாக இருந்தாலும் அதான் உண்மை. அக ஒரு புறத்துல பரிசேயர்கள் ஒரு விதமான பக்தியை உருவாக்குவதாக அவர்கள் உரிமை பாராட்டினார்கள். ஆனால் கடவுளுடைய தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன் அவர்களை மிக கடுமையாக கண்டித்து, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்களுடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையில் அருவறுப்பானவைகள், அக்கிரமமானவைகள், துரோகமானவைகள் என்பதை வலியுறுத்தி பேசினார்கள். ஆக மத்தேயு சுவிசேஷகன் இந்த வரலாற்றை பதிவு செய்யும் போது யோவானுடைய பிரசங்க பணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடருகிறதை குறிப்பிடுகின்றார். உதாரணத்துக்கு நீங்க பார்ப்பில்லனால் மத்தேயு 4:23 கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, வெறும் சுவிசேஷம் என்ற வார்த்தையை மத்தேயு பயன்படுத்தவில்லை, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கான சுதந்திரிப்பதற்கான உரணச்செய்தி. மக்களுடைய எண்ணங்கள், ஆன்மீக தேவைகள், சமய நிலை, சமயனா மதமா, சமய நிலைகள், இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாக ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அதை மத்தேயு சுவிசேஷகன் பதிவு செய்கிறார். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம், இட் இஸ் எ குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம். அதே 4:17 வாருங்க, அது என்னப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போமானால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ரெண்டு பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை இங்கு மத்தேயு நினைவு கூறுகிறார். ஏசையாவிலும்
மீகாவிலும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், அதாவது தேவனுடைய ராஜ்யம் வர, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறுவோம், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாம் பங்குள்ளவர்களாக மாறுவோம் என்கிற தீர்க்க தரிசனங்கள் இங்கு குறிப்பாக நினைவூட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கத்தை ஆரம்பித்த போது மனம் திரும்புங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். சரிங்கய்யா, எப்படி மனம் திரும்புறது, மனம் திரும்புறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன இன்னொரு கேள்வி. நம்ம தொடர்ந்து இந்த சிந்தனையை படிக்கிற போகிறதுனால சில சில குறிப்புகளை சொல்லி நான் கடந்து போகிறேன். பரலோக ராஜ்யம் என்பது கடவுளின் ஆளுகை, கடவுளின் கிருபையின் ஆளுகை. என்ன சார் பரலோக ராஜ்யம்னா, கடவுளின் கிருபையின் ஆளுகை. கடவுள் எங்கு ஆளுகை செய்கின்றார், அவர் தமது வல்லமையினாலும் தமது வார்த்தையினாலும் தமது ஆவியினாலும் தமது மக்களிலே ஆளுகை செய்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. சரிங்களா, முதலாவது என்னமா எழுதணும், பரலோக ராஜ்யம் கடவுளின் கிருபையின் ஆளுகை. ரெண்டு, பரலோக ராஜ்யம் எங்கு இருக்கிறது, எங்கு கடவுளுடைய ஆளுகை, அவருடைய வசனத்தின் மூலமாக, கட்டளையின் மூலமாக, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக செயல்படுகிறதோ அங்கு ஆளுகை ராஜ்யம் இருக்கிறது. கிங்டம் எக்ஸிஸ்ட் வேர் காட் ரூல்ஸ். கடவுள் எங்கு ஆளுகின்றார், மனித இதயங்களிலே ஆளுகிறார். ஆக பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள் என்றால் என்ன, இப்படி கடவுளால் ஆளப்படுகின்ற மக்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மரித்த பிற்பாடு பரலோகத்தில் போவதை பத்தி இங்க ஆண்டவர் சொல்லலைங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள். பல முறை சொல்றார் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லன்னு சொல்றார். அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யம் அதாவது கடவுள், பரலோகம் என்பது என்ன, கடவுள் இருக்கிற இடம் மட்டுமல்ல கடவுள் ஆளுகிற இடம், அந்த பரலோக ராஜ்யம் இப்பொழுது சமீபத்திருக்கிறது, வந்திருக்கிறது பூலோகத்தில். எப்படி வந்திருக்கிறது, அவருடைய ஆளுகையாக வந்திருக்கிறது. ஆக அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. சார் கடவுளுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது எப்படி சார் தெரியும், இயேசு பரலோகத்தின் ராஜாவாக இங்க வந்திருக்கிறார். வந்திருக்கிறாரா, எங்கு இயேசு இருக்கிறாரோ அங்கு ராஜ்யம் இருக்குது. வேர் கிங் எக்ஸிஸ்ட் தேர் த கிங்டம் எக்ஸிஸ்ட். இவ்வளவு விஷயம் நமக்கு மத்தேயு சுவிசேஷகன் முன்னறிப்பாக சொல்ல விரும்புகிறார். ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் ராஜா நான் வந்திருக்கிறேன்பா, கிருபையினாலே அந்த ஆளுகைக்குள்ளாக உன்னை நான் கொண்டு வர வந்திருக்கிறேன், கிருபையினாலே உன்னை ஆள விரும்புகிறேன், கிருபையினாலே இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க நான் வந்திருக்கிறேன். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஏன் அது ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜாவாகிய கிறிஸ்து அருளுகின்ற விடுதலை, கிறிஸ்துவின் ஆளுகையினாலே உருவாக்கப்படுகின்ற ராஜ்யம். ஆக அந்த ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ரெண்டு ராஜ்யம் தான் இந்த உலகத்தில் இருக்குது, ஒன்று கடவுளுடைய ராஜ்யம் கடவுளுடைய ஆளுகை, அடுத்தது இருளின் ராஜ்யம் அல்லது இருளின் அதிகாரம். ஆக இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் போது ஒவ்வொருவரும் இருளின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக பிறக்கிறோம், இருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ்கின்றோம். நம்முடைய மனம்,
நம்முடைய சித்தம், நம்முடைய ஆழத்துவம், நம்முடைய விருப்பம் அனைத்தும் இந்த இருளுக்கு உரியதாக இருக்குது. There is no light. There is no liberty. There is no freedom. There is no joy. இவைகள் எல்லாம் பரலோகத்தின் ராஜ்யத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஆக இருளின் அதிகாரத்துக்குள்ளாக, இருளின் ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்தவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அதன் ராஜாவாகிய இயேசுவை அவர்கள் ராஜாவாக அங்கீகரிக்க வேண்டும், அடிப்பணிய வேண்டும். எங்களா கிங்டம், ஜீசஸ் அஸ் கிங் ஷுட் பி வர்ஷிப்ட். அவரை வணங்க வேண்டும், அவருடைய ஆளுகைக்கு தங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதான் அதனுடைய அர்த்தம். யூத கண்ணோட்டத்தில் முதலாவது அதை நாம் புரிந்து கொள்வோம், பிற்பாடு இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம வருவோம். யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். மேசியா அவர்களுக்கு ஒரு ராஜா. அந்த ராஜா வரும்போது யூதர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், இந்த உலகத்தின் கொடூர ஆட்சிகளிலிருந்து விடுதலையாக்குவார், சுதந்திர கானானை தந்தருள்வார், தாவீதை போல அவர் அரசாளுவார், இந்த உலகத்துக்கு அடுத்த சுபிட்சங்களையும் நன்மைகளையும் நமக்கு அருளுவார் என்று எதிர்பார்த்துக்கும். முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு ராஜாவை, ஒரு ராஜ்யத்தை, ஒரு ஆட்சியை, ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தார்கள். அதனால தான் அவர்களுடைய கண்களுக்கு இயேசு ராஜாவாக தெரியவில்லை, மறைக்கப்பட்டது. அவளுடைய காதுகளுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக வாழ்வின் சுவிசேஷமாக துணிக்கவில்லை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதிர்ச்சி தரும் செய்தி இந்த ராஜ்யத்தின் பிரகடனம் தான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் பிரகடனம் என்ன? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும் அதிகாரத்துக்கும் எங்கெங்க இடம் இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அது நீ இந்த பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்க முடியாதுப்பா, முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா. அவருடைய பிரகடனம் முடிவு செய்து நீ எந்த ராஜ்யத்தில் இருக்கிறாய். ரெண்டாவது வந்தீங்கன்னா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவங்க எது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? அரசியல் ரீதியான விடுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, ரோம ஆட்சியை கவிழ்ப்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரே, தன்னுடைய நிர்பந்தமான நிலையை உணர்ந்து, பாவ நிலையை உணர்ந்து, தன்னுடைய பாவ நிலைக்காக வருந்துகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். இந்த மாதிரி ஒரு குழப்பத்தினாலதான் அவங்க இயேசுவை ஜீரணிக்க முடியவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசுவை விசுவாசிக்க முடியவில்லை, இயேசுவை ராஜாவாக அங்கீகரிக்க முடியவில்லை. கடைசியில் சொல்லப்பட்ட குற்றம் என்ன? பிலாத்துவினிடத்துல ராயனே இல்லாமல், நல்லா கவனிக்கிறீங்களாமா, எங்களுக்கு ராயனே இல்லாமல் வேறொரு ராஜா இல்லை. இவன் வந்து ராஜான்னு சொல்றான், இவனை சிலுவையில் அடினாங்க. எப்படி வந்து முடிஞ்சது பாத்தீங்களா? அந்த இறுதிய கடினம், அந்த இறுதிய கடினம் எவ்வளவு தூரம் போயிடுச்சு பாருங்க. எங்களுக்கு ராயனே இல்லாமல், அதாவது சீசர், ராயனே இல்லாமல் வேறொரு ராஜா இல்லை. இவன் என்ன சொல்லி நிக்கிறான்? நான் தான் ராஜான்னு சொல்லி நிக்கிறான், இவனை சிலுவையில் அடி. வெறும் ஏசாமிய தவறா புரிஞ்சுக்கிறாங்க சார். சார், இட் இஸ் ஆஃப்டர் ஆல் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவுதான், அப்படி இல்லைங்கம்மா. நீ என்றைக்கு இயேசுவினுடைய போதனையை புரிந்து கொள்ளவில்லையோ, என்றைக்கு அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லையோ, நீ அவரை ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக இல்லை என்றால் அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார். வேற வழியே கிடையாது. அதனுடைய முடிவு, நீ போய் அவர் சிலுவையில் அடிக்க போற, அவ்வளவுதான். இவர் தேவையில்லைங்க எனக்கு. எனக்கு இந்த உலகத்தின் ராஜ்யம் தேவை, இந்த உலகத்தின் ஆட்சி தேவை, இந்த உலகத்தின் அதிகாரம் தேவை, இந்த உலகத்தின் ஆசாபாஸ், இது எனக்கு தேவை. இங்க எங்க இருக்குது மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல இதை கொடுக்க நான் இயேசாமி வந்தேன்னு சொன்னாரா? இல்ல, உங்க நிறைய டிவி செய்தியெல்லாம் நீங்க கேக்குறீங்க, ஆசீர்வாதம் 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 நிறைய கேக்குறீங்க, கேளுங்க. இது ஆசீர்வாதம். இங்க இந்த மத்திய சுவிசேஷம், இந்த நம்ம படித்துக் கொண்டு இருக்கிற ஐந்தாம் அதிகாரத்துல ஆரம்பம் எங்கேயாச்சும் அதை நீங்க பாத்தீங்களா? இல்லவே இல்லைங்களே. ஒரு மயக்க நிலையில நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த கருமையானவர்களே, என்ன அழகா போட்டிருக்குது, அருமையான உண்மைகளை நம்ம அங்க போட்டிருக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம்
அப்ப இந்த உலகத்துல நீ நீதி நிமித்தம் துன்பப்படுவதுதான்பா கடவுளுடைய சித்தம். நீ துன்பப்படும் போது பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாயிருக்கிறாய். நீ பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாயிருக்கிறபடினால இந்த உலகத்துக்கு மறு உலகத்துல நீ பரலோக ராஜ்யத்தில பிரவேசிப்பா. இவ்வளவு தெளிவான ஒரு போதனை. எனக்கு கஷ்டமானா, எனக்கு துன்பமானா, எனக்கு வேதனமானா, எனக்கு கண்ணீர் வேணானா, நீ என்ன பேசின்னு இருக்கிற? வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட்? Did Jesus promise those things? அங்க அதாவது அங்க சொல்லப்பட்டிருக்குதா? யூதருக்கு ஒரு பெரிய இடரெல்லாம் இயேசு கிறிஸ்து மாறி போனார். அது இருக்கட்டும், அது வரலாற்று உண்மை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏன் இயேசு வேண்டும்? இயேசு யார்? இயேசுவின் ராஜ்யம் எப்படிப்பட்டது? இயேசு அருளுகின்ற ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது? இதுலயும் இன்னும் தெளிவு இல்லைங்களே. இன்னும் அந்த மயக்கத்திலேயே தான் இருக்கிறோம். சார் எனக்கு என்ன கிடைக்கும் சார்? இது இது கிடைக்குமா சார்? இதுல இருந்து விடுதலை ஆகுமா சார்? எதுக்கு இந்த பிரச்சனை? நம்ம பொறுமையா படிங்க, ரொம்ப அவசரமே படாதீங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அது இருக்குதாமா உங்ககிட்ட? உன்னுடைய சூழ்நிலை உன்னை ஆவியில் எளிமையுள்ளவனா வச்சுக்குதாப்பா? அதுக்காக கத்திரிக்கு சோத்திர சொல்லு, ஆண்டவரே நான் பாக்கியவான், ஆமா என்னால எல்லாம் முடியும், நான் பெரிய ஆளு, என்னால சாதிக்க முடியாது, இப்படி நினைச்சு நிக்கிறப்பார். நீ தான் ஆபத்தான ஆளு. You are not of the kingdom. பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் தன்னுடைய இயலாமையை உணர்ந்தவன், தன்னுடைய வெறுமையை உணர்ந்தவன். Knowing the emptiness of life, knowing that need for the divine grace. அதாமா முதல் கோட்பாடு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் என்ன? ஆண்டவரே இந்த பாவ உலகத்திலே, சபிக்கப்பட்ட உலகத்திலே, மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட என் வாழ்க்கையில நானாக வாழ முடியாது ஆண்டவரே, என்னால வாழ முடியாது. தேவரீர் உமது கிருபை எனக்கு வேண்டும், உமது அனுக்கிரகம் எனக்கு வேண்டும். நான் சக்தி அற்றவனா இருக்கிறேன், நான் வெறுமையானவனா இருக்கிறேன், நான் உதவாதவனாக இருக்கிறேன். யோ பாவியாகி என் மேல் கிருபியாயிரம். என்ன அழகான ஒரு உண்மை! இந்த மனநிலையிலேயே வாழுன்னு சொல்ற. அந்த மனநிலையில் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். எங்களால எல்லாம் முடியும், நான் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு வேத வசனங்களை படித்து விட்டு இப்படிப்பட்ட சிந்தனையில ஒரு மனிதன் எப்படிங்க இருக்க முடியும்? ஐ கேனாட் டைஜஸ்ட், ஐ கேனாட் டைஜஸ்ட். என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியலங்க. இரண்டாவது உண்மை என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னங்க துயரம்? என்னுடைய ஆத்மாவை நான் பரிசீலித்து பார்க்கிறேன், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய மனதிலே உள்ள விருப்பங்கள், எனக்குள்ளே இருக்கின்ற சுயம், சுய பெருமை, இவைகளை நான் பார்க்கிறேன். என்னுடைய குற்ற மனசாட்சியில எழும்புகின்ற பாவ குற்ற உணர்வு, பெரிய வார்த்தைங்க அது, கில்ட்டி கான்சியன்ஸ். என்னை யாரும் குற்றவாளி என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக இருப்பாயானால், பரலோக ராஜ்யத்தின் சத்தியம் அல்லது சுவிசேஷம் உன்னை உணர்த்தி இருக்குமானால், உன்னை விடுதலையாக்கி இருக்குமானால், உன்னை யாரும் குற்றவாளின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி, அவ்வளவுதான் மேட்டர். நீ யாரா என்ன பாவின்னு சொல்றதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு என்ன ரைட்டுங்க இருக்குது? யாரும் யாரையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஆக ஜட்ஜி மைசல், என்னுடைய செயல்களின் அடிப்படையில, என்னுடைய குற்ற மனசாட்சியின் அடிப்படையில, என்னுடைய கீழ்ப்படியாமையின் அடிப்படையில, தேவனுடைய நீதியின் பிரமாணத்தை நான் மீறினேன் என்ற அடிப்படையில என்னை நானே நியாயம் தீர்த்து, ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்ய வேண்டியவன் நான். அவன் தான் பரலோகத்தின் குடிமகன் சொல்ற. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில Have you undergone this process? ஒரு ஈவெண்ட் இல்லைங்க இதுமா. ஆமா இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு தொடர் நிகழ்ச்சி. ஆவியில் எளிமை என்பது என்றைக்கு என்னுடைய இயலாமையை உணர்ந்தனோ, ஐயோ கடவுள் இன்றி, கடவுளுடைய உதவி இன்றி, கடவுளுடைய அருள் இன்றி, கடவுளுடைய மன்னிப்பு இன்றி நான் வாழ முடியாதுன்னு உணர்ந்தனோ, அன்று முதல் மரணம் வரையிலும் நான் கடவுளை சார்ந்து கொள்வேன். இதுல என்ன பிரச்சனை இருக்குதுங்க? என்ன விளங்கலன்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய ஆவிக்குரிய தன்மையை நான் பார்க்கும் போது, நான் வேதனைப்படுவதை விட, கண்ணீர் விடுவதை விட, வருத்தப்படுவதை விட வேற ஒன்றுமே இல்லை. நத்திங் எல்ஸ். என்னுடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தை. என்னுடைய கிரியைகள் எல்லாம் அவருடைய பார்வையில அருவறுப்பானவைகள். ஆங்கிலத்தில் அபாமினேஷன் ஒரு வார்த்தை சொல்லப்படுதுங்க, படிச்சிருக்கீங்களா? படிச்சு பாருங்க. அருவறுப்பானவைகள்,
எதுங்க இப்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறோமே, ஆராதனையில வந்து ஆராதனையில கலந்து கொண்டு ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இவைகள் அனைத்தும் அருவறுப்பானவைகள். என்னுடைய இருதயம் தேவனோடு ஒப்புரவாகவில்லை என்றால், என்னுடைய இருதயம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படவில்லை என்றால், எனக்குள்ளே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி காணப்படவில்லை என்றால், அனைத்தும் அருவறுப்பானவைகள், அபாமினேஷன். ஒரு நல்ல உதாரணங்க பழைய ஏற்பாட்டுலமா பல சரித்திரம் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. எதுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க? இப்படிப்பட்ட சத்தியங்கள் அப்படியே பளிச்சுன்னு புரியணும். ஏசியாவின் காலத்தில் வாழ்ந்த உசியா ராஜா, அவனுடைய முழு சரியான பெயர் அசரியா. அசரியாவை கடவுள் ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆரம்ப நாட்களிலே அவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பழுகி பலனடைந்து விரிவடைந்து சுபிட்சத்தை கடவுள் கட்டளையிட்டார். அவனுடைய காலம் யூதாவின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது வரலாற்று ரீதியாக. நல்லா ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க, புரியுதுங்களாமா? ஏசியா வாழ்ந்த காலத்துல ஏசியாவினுடைய ஹீரோ, ஏசியா தீர்க்க தரிசனுடைய ஹீரோ, த கிங் அசரியா, a great and mighty king, அவனுடைய வாழ்க்கையில தோல்வி கிடையாது, அவனுடைய வாழ்க்கையில வறட்சி கிடையாது, அவனுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது, படையெடுப்பு கிடையாது. அந்த உசியா என்ன செய்தான் தெரியுங்களா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த உசியா என்ன செய்தான், நான் ராஜாப்பா, நான் என்ன இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக கூடாதுன்னு அவன்டா சொல்றது? பெருமை எங்க போய் நின்னுச்சு பாருங்க. நான் ராஜா, ஐ அம் தி கிங், என்னை யாரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக கூடாதுன்னு தடை செய்வது? என்னை யாரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக கூடாதுன்னு தடை செய்வது? தோ போற பாருன்னு போனான். தெரியுமா உங்களுக்கு? போன உடனே கடவுளுடைய சாபம் அவனை அடித்தது. அப்படியே குஷ்டரோகியானா, வெண் குஷ்டம், குஷ்டரோகியானா. விளைவு என்ன தெரியுமாமா? அவன் திரும்பி வீட்டுக்கு போக முடியாதுங்க. மோசையினுடைய நியாய பிரமாணத்தின் படி, நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. ஒரு ராஜா அவனுடைய ஆடம்பரத்தோடு கம்பீரத்தோடு ராஜ கிரீடத்தோடு அப்படியே வரான், தோ போறேன் பார் மகா பரிசுத்த ஸ்தலத்துல. ஆசாரியர்கள்லாம் கெஞ்சிறாங்க, காலை பிடிச்சி, ராஜாவே அப்படி போக கூடாது, ராஜா அப்படி போக கூடாது, நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்குது. டே என்னடா நியாயப்பிரமாணம், நான் தான்டா சட்டம் போடுறவனே, எனக்கு மேல சட்டம் எங்கடா இருக்குதுன்னா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அவனை தடுக்க முடியல. உள்ள போனா குஷ்டரோகத்தினாலே தேவன் அவனை சபித்தார். இதான் செய்யணும் தெரியுங்களா? குஷ்டரோகம் வந்து உங்களுக்கு தெரியுமா, அந்த யூத முறையெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஒரு குஷ்டரோகிய, குஷ்டரோகிய ஒரு ஊருக்குள்ள வந்தானா அவன் கத்தினே வரணும். குஷ்டி குஷ்டரோகி வரான், குஷ்டரோகி வரான், அதான் தூரம் போங்கன்னு கத்தின்தான் உள்ள வரணும். அவன் தெருக்குள்ள வரக்கூடாது, முதல்ல வரக்கூடாதுங்க. அப்படி மிஞ்சி வந்தானா அவன் கத்தினே வரணும், என்னை விட்டு தூர போயிடுங்க, தூர போயிடுங்க. அவனை கண்ணாலையும் பார்க்க கூடாது, கையால தொடக்கூடாது, பிச்சை கூட போடக்கூடாது. நல்லா கவனிக்கணும், பிச்சை கூட போடக்கூடாதுங்க. என்ன பண்ண, நீங்க போடணும்னா ஒரு பிளேட்ல கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில அங்க வச்சுட்டு வந்து வீட்டை பூட்டிக்கணும், தீட்டு தீட்டு தீட்டு, போயிடுங்க போயிடுங்கன்னு கத்தணும். அப்ப இந்த ராஜா உசியா ராஜா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து வெளியே வந்த உடனே குஷ்டம், எல்லாரும் ஓடுறாங்க, எவ்ரிபடி வாஸ் ரன்னிங் அவுட், ஏன்னா குஷ்டம், யாரும் பார்க்க முடியல, யாரும் அவனோடு பேச முடியாது, யாரும் தொடக்கூடாது. அந்த காட்சி உங்க மனக்கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. அவன் வெட்கப்பட்டவனாக, தலை குனிந்தவனாக எருசலேமை விட்டு வெளியே சென்று ஒரு பிச்சைக்காரனை போல உட்கார்ந்திருந்தான். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ராஜா, எருசலேமின் ராஜா, தேவனுடைய பிரமாணங்களை மீறினதினாலே, தேவனுடைய சட்டங்களை துச்சமாக மதித்ததினாலே, குஷ்ட ரோகத்தினாலே அவன் சபிக்கப்பட்டு அவன் அனாதையாக பிச்சைக்காரனை போல எருசலேமுக்கு வெளியிலே துரத்தப்பட்டான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது ஏன் பதிவு செய்யப்பட்டதுமா? அதான் சொன்னேன், நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை என்றால் நம்முடைய ஆராதனை கடவுளுக்கு அருவறுப்பானது. பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் அப்படி இருக்க முடியாதுங்க, அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பார்கள். என்னங்க சாந்த குணம்? தங்களுடைய நற்கிரியைகளுக்காக தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல,
தங்களுடைய நீதிக்காக பெருமை பேசுகிறவர்கள் அல்ல. அல்ல, ஐயோ ஆண்டவரே நான் ஒரு துர்பாக்கியமானவன், ஆண்டவரே நான் அருகதையற்றவன், ஆண்டவரே நான் உண்மையற்றவன், ஆண்டவரே நான் துரோகியானவன். அந்த மனநிலை, சாந்த மனநிலை, நோயிங் த கிரேசியஸ் சால்வேஷன் ஆஃப் காட், கடவுள் இந்த பாவியை கிருபையினாலே ரச்சித்தாரே என்ற அந்த மன உணர்வோடு கூட நான் தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிறேன். சரிங்கம்மா, இப்போ நான்காவது படிப்பனைக்கு வருகிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அதுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி அதனுடைய சத்தியத்தை நாம் படிக்க வருவோம். ஒரு மனிதன், இந்த நீதி என்ற வார்த்தைமா கடவுள் சம்பந்தப்பட்டது. ரைச்சஸ்னஸ் இஸ் அ கேரக்டர் ஆஃப் அ ஹோலி காட். முதலாவது அது, நீதி என்றால் என்ன? ஒரு பரிசுத்த கடவுளின் பண்பு. இல்லையா, திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்ளுங்க, நீதி என்றால் என்ன? பரிசுத்த கடவுளின் பண்பு. அப்ப கடவுளை அறியாதவன் நீதியை பற்றிய உணர்வு இருக்குமா? நீதினா அவனுக்கு என்னன்னு தெரியுமா? கடவுளே தெரியலங்க. அவன் கடவுளை நம்பல, கடவுளுக்கு பயப்பு இல்லை, கடவுளோடு உறவு இல்லை, கடவுளை பற்றி அறிவு இல்லை. அவனுக்கு என்னத்த நீதியை பத்தி தெரியும்? எப்படி தெரியும் நீ எதிர்பார்க்கிற? உனக்கு தெரியுமா நீதி பத்தி என்னன்னு? எப்ப உங்களுக்கு நீதியை பத்தி தெரியும்னா, கடவுள் யாருன்னு தெரிஞ்சாதான். நம்ம எரேமியா 23:6 படிச்சோம் இல்லைங்களா? எரேமியா 23:6 படிங்கம்மா. யூதா ரட்சிக்கப்படும் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கத்தர். எரேமியா பேரு தான், பேர் இல்லைங்க. எரேமியா, எரேமியா என்றால் என்ன? நீதியாயிருக்கிற கத்தர், அதான் அவருடைய பேர். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் யார் என்று தெரியவில்லை, கத்தருடைய நீதி தெரியவில்லை. அந்த நீதி அவர்களுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்குமானால் அவர்கள் கடவுளுக்கு பயந்து இருப்பார்கள். கடவுளுடைய நீதி அவங்களுக்கு தெரியல, ஆனால துணிகரமான பாவத்துக்குள்ளாக வாழ்ந்தார்கள். நீதியாயிருக்கிற கத்தர், கத்தர் மட்டும்தான் நீதி, வேற யாரும் நீதி கிடையாது, எந்த மனிதனும் நீதிமான் கிடையாது. அதான் சொல்ல வேண்டும். ஆக கத்தரை அறியாதவன், கடவுளை அறியாதவன், நீதியை அறியாதவன், நீதியை அறியாதவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வான்? இன்னதுக்கு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும்ன்றீங்க. ஒரு குருடன் எப்படி வாழ்வான்? நம்ம என்ன சொல்றோம்? ஏன் சார் இப்படி நடந்துச்சுங்கள? அப்படிதாங்க நடக்கும், அப்படிதான் நடக்கும். ஏன்னா கத்தரை அறியலையே நம்ம. அங்க இங்க எப்படி நீதி வாசம் பண்ணோம்? இந்த ஆராதனையின் ஆரம்பத்துல ஏசியா 45:8 நான் படிச்சேன். இந்த படித்ததின் நோக்கம், நீதி மேலிருந்து பொழியப்படும், பூமி தன் வாயை திறந்து ஈவாக உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அவர் அருளப்படுகின்றார். நீதி வானத்திலிருந்து பொழியப்படும். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்களே நீதியை பொழிய கடவுது. ஆக நீதி இந்த பூமியில இல்லப்பா, சபிக்கப்பட்ட பூமியில, பாவ மனித சமுதாயத்தில் நீதி கிடையாது. நீதி எங்க இருக்குதுங்க? நீதி மன்றத்தில் இருக்குதுங்களா? நீங்க தான் நினைச்சுக்கணுங்க. நீதிமன்றத்தில், நீதிமன்றத்தில் நீதியை தவிர மீதி எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஆக நீதி வானத்திலிருந்து சொரியப்பட வேண்டும். ரைட், அடுத்த பகுதி படிங்கம்மா. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து. அடடா, ரோமர் 4:25 படிங்க, அது பக்கத்தில் அந்த வசனத்தை போட்டுங்க. ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்ப நீதி வானத்தில் இருந்து பொழியப்பட்டது. தேவகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தவர் பாவத்துக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக என்ன பண்ணப்பட்டார்? எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பூமி திறமுண்டது. எவ்வளவு பெரிய விஷயத்தை அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு பாருங்க. நீதி, நீதியாயிருக்கிற கத்தர். இப்படி கடவுளை அறியாத ஒரு மனிதன், ஒரு கேள்வி கேளுங்க. நான் அநேக நேரத்தில் சொல்றோம், சார் இவர் கடவுளை நம்புறது இல்லைங்க, ஆனா நீதிமான் சார், ரொம்ப நல்லவர் சார்ன்றோம். நம்ம என்ன பேசி நிற்கிறோம்? இல்ல என்ன சொல்றீங்க நீங்க? கடவுளை நம்புறவன்,
கடவுள் பேரு சொல்றவன் அயோக்கியத்தனம் பண்ணுகிறான் சார், ஆனா இவர் கடவுள்லாம் நம்ப மாட்டாருங்க, எந்த கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க. பட் ஹி இஸ் எ ஜென்டில்மேன், ஹி இஸ் எ மாரலி அப்ரைட் மேன்னு சில நேரம் சொல்றோம், சொல்ல துணிக்கிறோம். சார் இவர் ரொம்ப நீதிமான் சார். இப்ப கேள்வி, கடவுள் தான் நீதிங்க, கடவுள் மட்டும்தான் நீதி அருள முடியும், அப்ப கடவுள் அறியாதவன் எப்படி நீதிமானா இருப்பான்? உங்களுக்கு அந்த லாஜிக்கு தர்க்கம் புரியலையே. ஆகியனாலதான் ரோமர் 3:10 என்ன சொல்லுது? ரோமர் 3:10, அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை, எல்லாரும் வழி தவறி கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. இப்ப முடிஞ்சு போச்சா? God alone is righteous. கடவுள் மட்டுமே நீதி உள்ளவர். கடவுளை அறியாதவன் அவன் நீதிமானா இருக்கவே முடியாது. முடியாத ஒரு காரியம், ரைட். சரி, ஆக இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும் நீதியற்றவர்களாக இருக்கிறோம். ஏடபிள்யூ பிங்க் சொல்றாரு, பூரண மனிதனாகிய ஆதாம் இல்லைங்களா, கடவுள் பூரண மனிதனா படைத்தார் இல்லையா, பூரண மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது அவன் இழந்த முதல் காரியம் நீதி. The first thing Adam forfeit is the righteousness of God. அப்புறம்தான் அவன் பாவத்துக்கு அடிமையாகிறான், அப்புறம்தான் மரணத்துக்குள்ளாகிறான், அப்புறம்தான் சபிக்கு சாபத்துக்குள்ளாகிறான், அப்புறம் அதெல்லாம் அப்புறம். The moment he sinned, நல்ல கவனிச்சு, the moment he sinned, he lost his righteousness. இப்ப கேள்விங்க, நீதியற்றவனாக இந்த உலகத்தில் பிறக்கிற, பாவ இயல்புடையவனாக இந்த உலகத்தில் பிறக்கிற, நீதியை பற்றி உணர்வற்றவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீதியை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நானும் நீதிமானா இருக்கிறத பத்தி கவலை கிடையாது, மற்றவங்க நீதியா இருக்கிறாங்களா இல்லையான்றத பத்தி கவலை கிடையாது. வாழணும் சார், எப்படின்னா வாழு, கொள்ளையடிச்சு நான் வாழு, கொலை செஞ்சு நான் வாழு, எதுனா செய்ய, நோ ப்ராப்ளம். இப்படிதான் மனிதன் வாழ்கின்றான். இந்த நிலையில நீதியை பற்றிய உணர்வு எப்படிப்பா வரும், ஒரு மனிதனுக்கு எப்படி வரும், எப்ப வரும்? யோவான் 16:8. யோவான் 16:8, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், கரெக்டா இருக்குதா பதில், சரியா இருக்குதுங்களாமா? அவர் வந்து, நான் உங்களுக்கு பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். என்றைக்கு பரிசுத்தாவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக, அவருடைய ஜீவ வசனத்தின் மூலமாக உன்னுடைய இதயத்திலே வருகிறாரோ, கிரியை செய்கிறாரோ, அன்றைக்கு தான் நீதியை பற்றிய உணர்வே உனக்கு வரும்பா. அது வரைக்கும் நான் யோகியன், என்ன மாதிரி யோகியன் கிடையாது, என்னை விட யோகியனும் கிடையாதுன்ற முடிவில் தான் வாழ்ந்துட்டு இருப்ப. குருடனுக்கு போய் நம்ம என்னத்த விளக்குறது? நான் யோகிய, என்னை விட யோகியம் கிடையாது, யாரா யோகிய, இப்படிதான் பேச்சு நிற்போம், பேச்சு அப்படிதான் இருக்கும். எங்க இந்த நீதி உணர்வு இருக்குங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்து நீதியை உணர்த்துகிறார். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவர்கள், கிருபையை பெற்றவர்கள் மட்டுமே இந்த நீதியின் உணர்வுக்குள்ளாக வழி நடத்தப்படுறாங்க. உங்க வாழ்க்கையில ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்த போது உங்களுடைய அவபக்தியான நிலை, கடவுளுக்கு விரோதமான நிலை, கடவுளை அவமதிக்கிற நிலை பத்தி உணர்த்தினாரா? கடவுளுடைய நீதி எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தினாரா? அது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடவுளுடைய பார்வையில நான் ஒரு அபாத்திரமானவன் என்பதை உணர்ந்தீங்களா? ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:6, ஏசையா ஒரு அறிக்கை செய்கிறார், 5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், ஐயோ அதமானேன். கடவுளை கண்டவன் தான் நீதியை உணர்கிறவன். நீதியை உணர்ந்தவன் என்ன சார் சொல்லணும்? ஐயோ அதமானேன், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. சொன்னியா ஏதாச்சும்? சும்மா நீதிமான நாமளே சொல்லிக்க வேண்டியதானா? நாமளே சொல்லிக்க முடியாதுங்களே. நம்மை நீதிமான்களாக தீர்க்கிறவர் நீதிபரர் ஆகிய கிறிஸ்து. எப்படி சார் நம்ம நீதிமான்களாக நிறுத்துகிறார்? என்ன அருமையான ஒரு வசனம், ரோமர் 4:10. இந்த ஒற்றுமை பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும்,
வசனத்துக்கு வசனம். ரோமர் 4:4-5 படிங்க. ஒருவனும் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவளிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே எப்படிப்பா நீ நீதிமான் ஆக்கப்பட்ட? ஐயோ ஐயோ, என்னுடைய கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததினால் அல்ல, தர்மத்தை செய்ததினால் அல்ல, புண்ணியங்களை சேர்த்ததினால் அல்ல, ஜபத்தினால் அல்ல, பலிகளினால் அல்ல, எதுவுமே இல்லை. அங்க என்ன போட்டுக்குதுங்க? ஒருவன் கிரியை செய்யாமல் செய்ய முடியாது. நீ செத்த போனமா இருக்கிறன்னு பைபிள் சொல்லுது, நீ குருடனா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது, நீ முடவனா இருக்கிறன்னு வேதம் சொல்லுது. குருடனும் முடவனும் செத்தவனும் என்னத்தை செய்வான்? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறதினால் என்ன, எப்படிங்க அவரு நீதிமானாக்குகிறார்? எனக்காக இயேசு சிலுவையிலே பாவத்தை சுமந்தார். என்னுடைய அக்கிரமம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, என்னுடைய துன்மார்க்கம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, என்னுடைய பாவம் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டது. அவர் எனக்காக தேவ நீதியை சுமந்தார். என்னங்க தேவ நீதி? தேவனுடைய கோவாக்கினியை சுமந்தார், மரணத்தை சுமந்தார், ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே நான் மன்னிப்பு பெற்ற அற்புதமான ஒரு உண்மை. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியை பற்றி உணர்வு முதல்ல உனக்கு வந்துச்சா? உணர்வு மட்டும் இல்லமா, அந்த நீதியை விசுவாசத்தினாலே நீ பெற்றவனாக இருக்கிறாயா? எந்த மனிதனும் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதை அறிந்த பிதாவாகிய கடவுள் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். நீதியை கொடுக்க கடவுள் ஏற்படுத்தின அந்த நீதியை, இலவசமான நீதியை நான் விசுவாசத்தினாலே பெற்று அவருடைய நீதியினாலே நான் உடுத்தப்படுகிறேன். ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணுங்கம்மா. ஏசாய 50 பாருங்க, அந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எப்படி பிணைஞ்சு போது பாருங்க. அந்த உண்மையில ஏசாய 53 வசனம் சொல்லுது, நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் மேல் அவர் மேல் சுமத்தினார். அதனுடைய கருத்து என்னங்கம்மா? என்னுடைய பாவம், இந்த சட்டை வச்சுங்களேன், என்னுடைய உடுப்பு, என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல்கள், இவைகளெல்லாம் என்னுடைய இல்லைங்களா அக்கிரமத்தின் உடை, இவைகளை நான் கிறிஸ்துவின் மீது வைத்து விடுகிறேன். அவர் என் பாவத்தை சுமந்தார், அதை அவர் ஏற்றுக்கொண்டார். கரெக்டுங்க, அது புரிதுங்களா? முதல் நிலை, இப்படி அவர் எனக்கு சுமந்து தீர்த்தார், அவருடைய நீதி என்ன பண்ணப்பட்டதுங்க? எனக்கு சாட்டப்பட்டது, எனக்கு சாட்டப்பட்டது. அதுக்குதான் பேரு இம்பியூட்டட் ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். இம்பியூட்டட், நான் அதை சம்பாதிக்கவில்லை, நான் அதை உரிமை பாராட்டவில்லை, உரிமை கோரவில்லை. ஐ கேனாட் டிமாண்ட் இட், ஐ கேனாட் ஏர்ன் இட், பட் ஐ கேன் ஓன் இட். ஹவ்? பை த கிரேசியஸ் கிஃப்ட் ஆஃப் காட். என்ன அற்புதமான ஒரு நீதி! இந்த நீதியை நான் உரிமை பாராட்ட முடியாது, இந்த நீதிக்காக நான் சம்பாதிக்க முடியாது, ஆனால் அந்த நீதி எனக்கு சொந்தமாக்கப்பட்டபடியினால நான் அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப நம்ம ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் தாங்க அந்த வசனத்துக்கு சத்தியத்துக்கே நம்ம வரோம். என்ன சார் இவ்வளவு நேரம் பேசியிருந்தோமே, இவ்வளவு நேரம் பேசலன்னா அந்த வசனம் விளங்குறது விளங்காது. என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இப்படி நீதியினால் உடுத்தப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்களுடைய இயல்பு எப்படிமா இருக்கணும்? நீதியின் மேல் பசியும் தாகமும் உடையவர்களும் வாழ்க்கை இருக்கணும்பா இல்லையா? ரொம்ப எளிமையான பேச விரும்புறங்க. சரி, இன்னைக்கு காலையில பிறந்ததுங்க, ஒரு வாரம் போன வாரம்லாம் செஞ்சீங்க, இன்னைக்கு காலையில, இன்னைக்கு காலை கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க எண்ணத்துல இன்னைக்கு காலையில நம்ம கண்ணு முழிச்சோம் இல்லையா? அதனாலதான் இங்க உட்காந்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கு எப்படி நான் நீதியை மேல் பசிதாக உள்ளவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சிந்தனை பண்ணீங்களா? அந்த எண்ணம் உங்க மனசுக்கு வந்துச்சா? கடவுள் ஈவாக இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த நாளை நான் கண்டிருக்கிறேன், இந்த நாளிலே கடவுளை ஆராதிக்க போகிறேன், இந்த நாளிலே கடவுளோடு உறவாட போகிறேன், இந்த நீதியின் மேல் எனக்கு பசி தாகம் இருக்குத, அந்த பசி தாகத்தை நான் தீர்த்து கொள்ள ஆன்மீக வேட்கை என்று சொல்லுவதை விட நீதியின் மீது வேட்கை,
அந்த வேட்கை, இந்த நீதி எப்படி நான் சொந்தமாக்கி கொள்ள முடியும், அந்த எண்ணம் எனக்குள்ள வந்துச்சுங்களா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணு. பி சின்சியர் வித் யூ. ஐயா ஏசாமி என் பாவத்தை மன்னித்தா, ரொம்ப நன்றதுங்க, பிரைஸ் தி லார்ட். ஐயா நான் கடவுளுடைய பிள்ளை, பிரைஸ் தி லார்ட். ஆனா நீதியின் மேல் பசிதாக உனக்கு இருக்குதாமா? அப்படி ஒண்ணு இல்லைங்களே சார். அது எப்படிங்க அப்படி இருக்கிறது? ஒரு குழந்தை பிறந்ததுங்க, அந்த குழந்தைக்கு பசி தாகம், அந்த பசியும் தாகம் இல்லாத ஒரு குழந்தை இருக்குமா? நீங்க எல்லாம் தாய்மாருங்க, சொல்லுங்க சார். குழந்தை பிறந்துச்சுங்க சார், ஆனா அதுக்கு பசியும் கிடையாது தாகம் இல்லை. அப்புறம் என்னங்க அந்த குழந்தை? அதாங்க தெரியல, எப்படிங்க அது? இட் இஸ் அன்நேச்சுரல். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மகனாக இருப்பாயனால், நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாயினால், தேவனுடைய நீதியை தரிசிக்கிறவனா இருப்பாயினால், தேவனுடைய நீதியினுடைய மேன்மையை உணர்ந்தவனா இருப்பாயினால், the demands of divine righteousness, பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் அந்த தேவன் எப்படிப்பட்ட நீதியை எதிர்பார்க்கிறார்? ஆபிரகாம் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்கம்மா. மோசே ஆனாலும் சரி, மோசே கானானுக்குள்ள வந்தானா, போடா கோச்சிக்காதீங்க அப்படி நான் பேசுறதுனால, ஒரு ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக நான் சில நேரம் அப்படி பேசுறேன். What a magnificent figure, Moses. Moses, அவ்வளவு பெரிய மோசே எடுத்துல. நான் என்ன சொன்னேன்? இந்த கண்மணியை பார்த்து பேசுன்னு சொன்னேன். ஏன்டா அடிச்ச? போ, நீ உள்ள போக முடியாது, கானானுக்குள்ள போக முடியாது, இங்க சாவு. அப்படிப்பட்ட நீதியை உரிமை பாராட்டுகிற ஒரு தேவன், உனக்கு ஏதாச்சும் பயம் இருக்குதாப்பா? நீதியை குறித்து ஏதாச்சும் இருக்குதா உணர்வு? நினைச்ச நேரத்துக்கு வருது, நினைச்ச நேரத்துக்கு போறது, என்னது இது? ஆராதனை மேல மதிப்பு கிடையாது, சத்தியத்துக்கு பயம் கிடையாது, ஊழியத்தை பத்தி கவலை கிடையாது, கொடுக்கறத பத்தி உண்மை கிடையாது. நானும் கடவுளுடைய பிள்ளை, யாருக்கு தேவை இந்த கடவுளுடைய பிள்ளை சொல்லுங்க? ஆபிரகாம் அவ்வளவு 145 வயசுமா கிட்டத்தட்ட. அவன் ஈசாக்கு பலி கொடுக்கும் போது ஆபிரகாம் விசுவாசியனு கடவுளுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? ஏன் அவனை சோதித்தார் கடவுளே? எடுப்பா புள்ளியாயிடு, தூக்கினுப்போ, நான் சொல்ற இடத்துல பலியிடு. God demands righteousness. சும்மா ஏசாமி என்ன மன்னிச்சிட்டாரு, கிருபையினால ரச்சிக்கப்பட்டேன், அதனால பாவத்திலே வாழ்வேன். ஐயோ, பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் அப்படி பேச முடியாதுங்களே. எல்லாம் கரெக்ட் ஆபிரகாம், தூக்கு பையனை, எல்லாம் ரைட்டு, தூக்கு போய் பலியிடு. நீதி, நீதி என்னப்பா நீதி? என்றைக்கு நீ என்னை ஆண்டவராக அல்லது கடவுளாக அங்கீகரித்தாயோ, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், கேள்வியே கிடையாது. இன்னும் ஆண்டவரே இந்த மகனை, உனக்கு என்னத்துக்கு நான் பதில் சொல்லணும்? சொல்றத செய்ப்பா. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி போராடி கொண்டு இருக்கிறாரா? என்னைக்காச்சும் கடவுள் அதை உணர்த்தி இருக்கிறாரா? ஆமா, பல விஷயத்துல நமக்கு புரியாதுங்க. நீங்க ரொம்ப யோசிக்கணும். உங்க விசுவாச வாழ்க்கையில நீங்க வளர்ந்து கொண்டு வருவீர்கள். உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் கடவுள் அனுமதிக்கின்றார். அதன் மூலமாக கீழ்ப்படிதல் என்கிற நீதியை கடவுள் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது சவுலானாலும் சரி, தாவீதானாலும் சரி, ஆபிரகாமானாலும் சரி, மோசே யாரெல்லாம் இருக்கட்டும், பா, நீதியுள்ள ஒரு கடவுள் நீதி உன்னிடத்தில் எதிர்பார்த்தாரா? இன்னைக்கு அவருக்கு கீழ்ப்படிய போறியா? எதுக்கு வந்தீங்க ஆராதனைக்கு? என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரே, நீதியினால நான் ரட்சிக்கப்பட்ட உடுத்தப்பட்ட உண்மை, அந்த நீதியிலே நான் வளருகிறவனாக இருக்க வேண்டும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவனாக இருக்க ஆண்டவரே, இன்னும் நான் நீதியில வளரணும். இன்னும் அதே மத்தேயு 5:20 படிங்க. மத்தேயு 5:20, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. நல்ல கவனமா சொன்னார் பாருங்க. சீஷர்களை பார்த்து சொன்னாருமா, மற்றவர்களுக்கு அல்ல. பா, பரிசேயன் அயோக் என்ற, பரிசேயன் நீதி மாய்மால் என்ற, பரிசேயனுடைய நீதி சுய நீதின்னு சொல்ற, கரெக்டு. ஆனா அவனுடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமாயிராவிட்டார், நீ பரலோக ராஜ்யத்தில் உள்ள போக முடியாது, ஜாக்கிரத. புரியலையா பைபிள? எப்படி நம்ம நிர்வீசாரமா இருக்கிறோம், எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு விஷயத்திலுமா, நம்முடைய நேரத்தை செலவிடுவதில், நம்முடைய பணத்தை செலவிடுவதில, நம்முடைய உழைப்பை செலவிடுவதில, நம்முடைய லட்சியத்தை செலவிடுவதில, நீதி, கடவுளுடைய நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம், யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீதிப்பா,
எந்த கடவுள் ரச்சித்தாரோ, எந்த கடவுள் எங்களை மீட்டுக் கொண்டாரோ, அந்த கடவுளுக்கு நாங்கள் அடிமைகள். ஏன் அந்த எண்ணம் வரல? நீதியின் மேல் பசிதாகம் என்பது ஒவ்வொரு முறையும் நீ கடவுளுடைய பிரசன்னத்திலே வரும்போது பயந்து நடுங்குகிறவனாக நீ இருக்க வேண்டும். ஏன்னா அவனுடைய மனசாட்சி பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக அது கரைப்பட்டதாக காணப்படுகிறது இல்லையா? பயத்தோடு நடுக்கத்தோடு, புரிந்துங்களா, நுறுங்குண்ட ஆவியோடு. ஏன் சொன்னாரு? நீதியுள்ள கடவுளுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அங்கே என்ன சொல்றாருமா ஏசையா? அந்த தேவ தூதர்கள் ரெண்டு ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி, ரெண்டு ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். யாருங்க தேவ தூதர்கள்? பாவமற்ற ஆவி தன்மை உடையவர்கள். புரியுதுங்களா? சின்லெஸ் பீயிங்ஸ். Who are the angels? They were sinless. பாவமற்ற தூதர்கள். அந்த பாவமற்ற தூதர்களே கடவுளுடைய பரிசுத்தத்தை தரிசிக்க முடியாது, சட்டைகளால கண்ணை மூடணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் என்னப்பா செய்வேன்? ஜெபம் பண்றப்ப கண்ணை தட்டுன்னு கால் மேல கால் போட்டுனுப்பேன். தலை கூட இப்படி எனக்கு எதுக்கு யாருங்கன்னா இப்படிதான். என்ன பண்றதுங்க? இப்படிலாம் நடிச்சு காண்பிக்க வேண்டிய நிலைமைக்கு என்ன நிறுத்திட்டு இருக்கீங்க? அந்த பயம் இல்லையே கடவுளுக்குமா? பயம் இங்க இருக்கிற மனிதருக்கு இல்ல, எனக்கு இல்ல. We are fearing the holy God. பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக பயம், பேச்சில பயம், செயலில பயம், எல்லாவற்றிலும். ஏன்னா நீதியுள்ள ஒரு கடவுள். அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஆதி திருச்சபையில நீங்கள நானும் உட்கார்ந்து இருந்திருந்தா இன்ன நடந்திருக்கோம். என்னங்க நடந்தது? அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்துல என்ன நடந்தது? யார்பா வந்தது? அனனியா. அனனியா வந்து சொல்றான், சப்பீரால் வந்து முதல்ல சொல்றான். பேதுரு கேக்குற, என்னமா இதான் வித்தியா? ஆமா. என்ன சொன்னான் பேதுரு? பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீ பொய் சொன்னபடியினால உன்னுடைய சடலத்தை வாலிபர்கள். இதாமா நீதி? என்ன விளங்கல? இப்ப இங்க போய் பேசினுக்கலாமா? சபையில போய் பேசலாமா? எப்படி போய் பேசுற? அப்ப என்ன சொல்ற? கடவுள் நீதி இல்லைன்னு சொல்ற, கடவுளுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்ற, பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்ற, சபையில அவர் ஒண்ணு செய்யலங்க. வேற நான் நல்லா தானே பொய் எல்லாம் பேசிட்டு எல்லாம் அயோக்கியதனம் பண்ணிட்டேன், அதானே சொல்ற நீ? சப்பீராளுடைய சடலம் வெளியெடுத்தப்பட்ட போது அனனியா வந்தான். என்னப்பா அனனியா? அவனும் போய் சொன்னான், அவனையும் தூக்கினப்போ. நீதியுள்ள ஒரு கடவுள். இந்த ஆராதனைக்கு நான் வருகிறேன், ஆண்டவரே நான் கரைப்பட்டுவேன் சாமி, உங்களுடைய நீதியினால என்னை உடுத்தோம். ஒவ்வொரு நாளும் த ரைச்சஸ்னஸ் இஸ் த பியூட்டி என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கடவுளால் அருளப்பட்ட நீதியே நம்முடைய அழகுமா. கடவுள் நம்மை அங்கீகரிக்க, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஐ எம் பீயிங் க்ளோத் வித் இஸ் ரைச்சஸ்னஸ். தேவனுடைய நீதியினாலே நான் உடுத்தப்பட்டபடியினாலே நான் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த நீதியில் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போமானார். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருப்பாரானார். நமது வாழ்க்கையிலே நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நமது வாழ்க்கையின் சகலவற்றின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. He has an absolute authority over our life. எல்லாவற்றையும் அவர் கேட்க அவருக்கு உரிமை உண்டு. நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய. எப்படி சார் நிறைவேற்றுகிற? அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதனாலே, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதனாலே. ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, என்னுடைய சுய நலம் அல்ல, என்னுடைய சுய மேன்மை அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய மகிமை என்னிலே வெளிப்பட வேண்டும். அதற்கு ஒப்பு கொடுப்பதுதான் நீதியை நிறைவேற்றுவது. இந்த உலகத்தினாலே நான் திருப்தி அடைய முற்படக்கூடாது, உமது நீதியினாலே நான் திருப்தி அடைய வேண்டும். உமது பரிசுத்தத்தினாலே நான் திருப்தி அடைய வேண்டும். அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். நாங்கள் பாவிகளும்,
துரோகிகளும் அக்கிரமக்காரரும் மாய் நாங்கள் நிற்கிறோம் என்பதை அறிவேன். நாங்கள் பாவம் செய்யவில்லை என்போமானால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். தேவனே, நீதியுள்ள நியாயாதிபதியே, கிருபையுள்ள இரட்சகரே, எங்கள் அக்கிரமங்களை கழுவி அருளும். உமது உண்மையின்படி எங்களை கழுவி அருளும். உம்முடைய நீதிக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ எங்களை நீர் வழி நடத்தும். அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.